ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை இலை சேனலில் உங்களுக்காக என்ன ரெசிபி செஞ்சு காட்ட வந்திருக்கேன்னா ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் அதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இருந்தாலும் வந்து இதை வந்து உங்களோட வந்து இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதோட யூஎஸ் வந்து மீன் வாங்கின சின்ன சின்ன ஒரு அனுபவத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் அந்த ஸ்டோரியும் இருக்கும் இது உள்ள ஸோ நான் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து என்ன மீன்னா சங்கரா மீனுங்க யூஎஸில் சங்கரா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அதனால் வந்து அந்த கடையில் வந்து நான் வந்து வாங்கினது வந்து ஒவ்வால் மீன் தான் நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா நிறையவே அளவு வாங்கினேன் கொஞ்சம் வந்து வருத்தன் கொஞ்சம் வந்து மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சு எப்படியும் வீட்டில் காலி பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் காட்டலான்னு இருக்கிறேன் மீன் வறுவல் வந்து செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாலங்க ஸோ மீன் வறுவலுக்கு ரொம்ப சிம்பிளாக என்னென்னலாம் தேவைன்னா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலா மிளகுத்தூள் உப்பு ஓகேங்களா தக்காளி இப்போ சென்னையில் ஏகப்பட்ட விலை இருக்குது அதனால் வந்து தக்காளி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் அதே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து மீனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு உங்களுக்கு கவிச்சு வடை வந்துச்சுன்னா மஞ்சள் தூள் லெமன் யூஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு இன்னும் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ட்ரையாக வந்து மீனை எடுத்துகிட்டு மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவிடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் வச்சு தான் நான் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு டார்க்காக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக தான் வந்து இதில் வந்து மசாலா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நிறைய நீங்கள் மசாலா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதில் நான் வந்து ரொம்ப லைட்டாக வந்து இதில் வந்து நான் போட்டிருக்கேனா மசாலா வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மியாக மசாலா தான் நான் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா இதை அப்படியே நீங்கள் டபுளாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திலாஃபியா ஃபிஷ்ஷு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ஒவ்வால் மீன் இது வந்து திலாபியா இந்த திலாஃபியா ஃபிஷ்ஷை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க பேர் வந்து சாப்பிட்ற மீன்களை இதுவும் ஒன்று திலாப்பியா சாப்பிடுவாங்க அப்புறம் சேலமன் சாப்பிடுவாங்க ஒவ்வால் இதுவும் சாப்பிடுவாங்க பாம்ஃப்ரெட் மீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தோல் உரிச்சு உங்களுக்கு வந்து முள் அதில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து தான் உங்களுக்கு வந்து சேலே பண்ணுவாங்க அதனால் நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணி நம்ம வந்து குழம்புல போடுறதுக்கோ நம்ம வந்து வறுக்கிறதுக்கோ ரெண்டுமே நல்லாயிருக்கும்ங்க அதாவது சில மீனுங்க வந்து நான் பார்த்துருக்குறேன் குழம்புல போட்டால் மட்டும் தான் ருசியாக இருக்கும் அப்படின்வாங்க பட் அதே மாதிரி குழம்புல போட்டால் மட்டும்தான் ருசியாக இருக்கும் வருத்தம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் இந்த திலாஃபியா திலாஃபியா ஃபிளட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் இதுவும் வந்து கொஞ்சம் முள் சின்ன சின்ன முள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நடுவில் மட்டும் முள் வரும் அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடுத்து தான் வந்து அந் இங்கே பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இது விற்பாங்க சேலமன் வந்து நிறைய பேர் அதாவது இங்கே இருக்க டாக்டர்ஸுங்களே வந்து சேலமன் ஃபிஷ் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுவும் வந்து ஆனால் வந்து சேலமன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா குழம்புல அந்த அந்தளவுக்கு ருசியாக இருக்காதுங்க வருத்தம் மட்டும் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து செஞ்சுருக்கேன் சேலமன் ஃபிஷ் போட்டு குழம்பு போட்டு என்ன நம்ம என்ன தூக்கலாம் நம்ம மசாலாலாம் போட்டு செஞ்சால் கூட அது அந்தளவுக்கு ருசியாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் யூஸ் பண்ணி உங்களுக்கு மசாலா போட்டேன்ல அதே மசாலாவில் நான் வந்து இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன் தக்காளி வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கையிலையே சில பேர் வந்து பிழிஞ்சி பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து கையில் பிழிய போகிறது கிடையாது இதை வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சிரேன் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணால் நீங்கள் வந்து அரைக்கணும் நல்லா மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மீனை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் தோலும் எடுத்துட்டாங்க இதில் முள்ளும் கிடையாது அதே மசாலா தான் இந்த மீன் வறுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆனால் தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் நானும் வந்து நம்ம ஊர் மீன்லாம் வந்து கிடைக்குமா ரொம்பவே வந்து எல்லா கடையிலையும் போய் வந்து தேடுவேன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடுவேன் மஞ்சள் எங்கே இருக்கும் சங்கரா எங்கே இருக்கும் மத்தி மீன் கிடைக்குமா இப்படிதான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன் ஆனால் வந்து கடைகளில் அந்த அளவுக்கு நம்ம ஊர் மீன்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அதுக்கான அந்த கிளிப்பிங்ஸை தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சங்கரா பாருங்க எவ்வளோ ஓல்டாக இருந்தது ஆனால் சம்டைம் சங்கரா வந்து புதுசும் வந்து நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு நீங்கள் வாங்கி நீங்கள் செய்யலாம் ஆனால் சங்கரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் சைஸில் மீடியம் சைஸில் கிடைக்கவே கிடைக்காதுங்க சின்ன சைஸ் மீடியம் சைஸ் கிடைக்காது ரொம்ப பெரிய சைஸ் தான் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அந்த சின்ன மீனில் கிடைக்கிற அந்த ருசி வந்து கிடைக்கிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து நான் வந்து நல்லா மையை அரைச்சிட்டேன் இல்லைங்க அதோடு நம்ம ஊர் மசாலாவை போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மீன்லேயும் நல்லா ஒட்டை வந்து தண்ணியை நல்லா நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணி குறைஞ்சிதும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டு வறுத்து எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு பிகினஸ் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய குக்கிங் சீக்ரெட்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க முடியாது ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸை காட்டுறேன் ப்ளஸ் என்னுடைய மீனோட மீன் ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கு அப்புறமா நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வால் மீன் வந்து நல்லா நல்லா வறுத்து நல்லா கிறிஸ்பியா எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேங்க திலாபியா வந்து நைட்டு செய்யறதுக்காக அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி முன்னே பின்ன நல்லா திருப்பி கொடுத்து நீங்கள் வறுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சாதம் என்ன குழம்பு செஞ்சுருக்கீங்க ரசம் சாதம் செஞ்சுட்டு மீன் வறுத்தா சூப்பராக இருக்குங்க என்னுடைய என்ன என்னுடைய என்ன சொல்கிறது காம்பினேஷன் சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யாராவது யூஎஸில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் இதுதான் நம்ம ஊர் மீன் வகைராக வந்து நீங்கள் தேடுறத விட இந்த ஊரில் அதாவது யூஎஸில் என்ன வகையான மீன் கிடைக்குதோ அதை சாப்பிட்றது தாங்க பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் பெஸ்ட் வெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வஞ்சரம் வந்து நான் தேடி தேடி நிறைய கடைகளில் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வஞ்சரம் வந்து கண்டுபிடிச்சேன் ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வஞ்சரத்தில் நிறைய கெமிக்கல் இங்கேயும் வந்து நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அதே மாதிரி கெமிக்கல்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க அது நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு மாதிரி அதில் வந்து திரிஞ்சு திரிஞ்சு அந்த மீன் வறுக்கும் போது வரும் அப்போ நான் தெரிஞ்சுட்டேன் இது அதே மாதிரி அந்த மீன் அந்த அந்த ஸ்மெல்லும் வந்து அதில் யூஸ் பண்ணுற அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் கெமிக்கல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்மெல்லும் வந்து நான் பார்த்து என்னால் என்னால் வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனால் வந்து அதுலேருந்து நான் வஞ்சிரம் வாங்குறதை நான் இங்கே வந்து யூஎஸில் வஞ்சிரம் வாங்குறதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து கெமிக்கல்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணி தான் அதை பதப்படுத்தி தான் ரொம்ப நாளைக்கு வச்சு தான் அதை வந்து விற்கிறாங்க அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வகையான மீன் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி செய்யறது தான் கரெக்டு தான் அப்படி தான் பண்ணி ஆகணும் வேறு வழியில் சேலமன் திலாஃபியா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஒவ்வால் எரா நண்டு இந்த மாதிரி வகைகளை நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாழை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க